ஸோ ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி இஜி ஸ்டுடியோஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளி சைட் செயினிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு ட்ராக் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பேசஸ் அதாவது சப்ளேயர்ஸ் வந்து நான் ஈஸியாக லாஜிக் ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சைட் செயின் பண்ணியிருக்கன்றதை வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளி நான் சும்மா பீட் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இதில் அந்த பேசஸ் எப்படி சைட் செயின் ஆகிருக்குன்றது நான் சொல்கிறேன். ஸோ இந்த பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் லேயர் பேஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபைவ் லேயர் பேஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் சப் வந்து இதுதான் அது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன சப் லேயர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த சப் லேயர் வந்து இதுதான், வெரி சிம்பிள். ஸோ இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அந்த மேலே இருக்கிற அப்புறம் அந்த பேஸுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ சப்பு வந்து லாங்காக இருக்காமல் சப்பு வந்து ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நான் அந்த சைட் செயின் எடுத்துட்டேன்னா இட் வில் பி லைக், ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த சைட் செயின் வரப்போதான் உங்களுக்கு வந்து ட ட ட ட அப்படின்ற அந்த ஒரு சின்ன பிரேக் வந்து கேட்குது. ஸோ இது வந்து ஈஸியாக எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஸோ லாஜிக்கில் சிம்பிளாக வந்து இந்த மாடுலேஷன்ஸில் போனீங்கன்னா டெர்மிலோன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா சம்திங் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ நம்ம புதுசாக ஒரு டெர்மில் ஓப்பன் பண்ணி இது எப்படி பண்ணியிருக்கோன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு கிளியை நான் வந்து இன்னொரு டெர்மில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பேனிங் பர்பஸ் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஃபேஸ் ஜீரோ பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வந்து ஜீரோவாக இருக்குது. ஸோ இதோட ஆஃப்செட்டை வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ -180 இப்போ என்னோடய ஆஃப்செட். ஸோ இப்போ ரிப்ளை பண்ணிங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். ஸோ நான் சிம்பிளி இந்த ஸ்மூத்திங் வச்சு நான் வந்து ப்ளே பண்ணலாம். ஐ மீன் எனக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மூத் ஜீரோனா இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் மாதிரி ஆகிடும், ஸ்மூதாகவே இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து அப்ரப்டாக அந்த கட்டு தெரியும். ஸோ எனக்கு அந்த அப்ரப்டாக வேணாம், அதுக்கு வந்து ஸ்மூதாக போகணுன்றப்போ இந்த இது பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கர்வ். இது வந்து அப்ரப்டாக ஆன் த பீட்டில் இது வந்து லைட்டாக கர்வ் ஆகி போகுது. ஸோ ஸ்மூதாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த கர்வ். ஸோ இது என்னோடய சென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நான் நம்மளோட இயரிங்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வைக்கணுமோ நம்ம வந்து ஈஸியாக வந்து அவ்வளோ வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் 56% வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு விதமான சைட் செயின் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிக்கை வந்து பஸ் பண்ணி அதில் வந்து ஒரு சைட் செயின் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிக் இருக்குன்னா இந்த கிக் வந்து நான் இதை வந்து ஒரு பஸ்ஸில் சென்ட் பண்ணிப்பேன். ஸோ ஒரு எம்டி பஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் 1 எம்டியாக தான் இருக்குது. ஸோ எம்டி பஸ் இது வந்து இதோட ஃபுல்லஸ்ட் வந்து வச்சுட்டு இங்கே உங்களோட மிக்சர் சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எம்டி பஸ் தெரியணும், பஸ் 1 இது வரைக்கும் பாருங்கள். ஸோ இது ஸ்டீரியோ அவுட்லேருந்து நோ அவுட்புட்டுக்கு மாற்றிட்டு மிக்சி சேனல் க்ளோஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். நார்மலாக வந்து லாஜிக்கோட ஸ்டாக் கம்ப்ரெசர் இருக்கும், சாரி. ஸோ லாஜிக்கோட ஸ்டாக் கம்ப்ரெசர் ஸ்டீரியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். போனோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்ரெசர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் கம்ப்ரெசர் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சும்மா பிளாட்டினம் டிஜிட்டலே யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா சைட் செயின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பஸ் இன்புட்ஸ், இதில் வந்து இப்போ எனக்கு பஸ் 1 இருக்கிற கிக்கு தான் வேணும். ஸோ அதுதான் வந்து நான் வந்து ட்ரிகர் சேனலாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்பப்பெல்லாம் கிக் வருதோ, நான் அந்த கம்ப்ரஸருக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, எப்பப்பெல்லாம் கிக் வருதோ அந்த சேனல் இன்புட் வருதோ அப்பப்பெல்லாம் நீ இந்த கம்ப்ரஸர் வந்து அந்த பேஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணும், அதாவது டோட்டலாக வால்யூமை வந்து டக் பண்ண போகுது. ஸோ அதை தான் சொல்ல போகிறேன். இங்கே இந்த அவுட்புட் இருக்கிற சைட் செயின் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இப்போ நான் சிம்பிளி அந்த கிக்கும் இந்த பேஸும் ப்ளே பண்ணோன்னா இந்த நீடில் பாருங்கள் ஒரு தடி கிக் வரப்போயும் அது வந்து டக் பண்ணும். இப்போ இங்கே வந்து 20 dBக்கு இருக்குன்னா இது 20 dBக்கு வந்து -20 dBக்கு வந்து டக் பண்ணும். ஸோ பாருங்கள்.
இந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு அவ்வளோ சைட் செயின் வேண்டாம், அவ்வளோ டக் பண்ண வேணாம்னு வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நான் இன்னும் அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ இது இன்னொரு டைப் ஆஃப் சைட் செயினிங். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் திங் தான் பண்ணுது, பட் யூனோ எது வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் டு ஆர் கம்ஃபர்ட். ஸோ அவ்வளோதான் சைட் செயினிங்கிறது. இதுதான் ஈஸியாக லாஜிக்கோட ஸ்டாக் பிளக்கின் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இஜே ஸ்டுடியோஸ் அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.